இது 30 ருபீஸ் காட்டுறது, இது 20 ருபீஸ் காட்டுறது. பேபியோடைய பட்டு பாவாடை சட்டை அது ஒரு பாதி தான் எடுத்து வாய் உள்ள விட்டுருவாங்க, மீதி எடுத்து குப்பையில போடுவாங்க. பூச்சை போட்டாங்க. மறக்காம இன்னும் இருக்கு மொட்டை பண்ணும்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, லக்கிக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஸ்பூன்ல குடுக்குறீங்கன்னு. இது ஒரு ஒரு தியரி மக்களே. குட்டி ஸ்பூனா இருந்தா 4 வாய் போகும், இதே பெரிய ஸ்பூன்னா 4 வாய் ஒரே ஸ்பூனா போயிடும் அப்படின்னு நாங்க நினைச்சு குடுக்குறோம். ஆனா இந்த ஸ்பூன்லயே என்ன பண்ணுவாங்க, இதுல பாதிதான் எடுத்து வாய் உள்ள விட்டுருவாங்க, மீதி எடுத்து குப்பையில போடுவாங்க. லக்கி பேபி இப்போ வந்து கஞ்சி எடுத்துட்டு இருக்காங்க மக்களே, ரைஸ் கஞ்சி. வர வர எனக்கு பயங்கரமா சமைய தெரிஞ்சிச்சுன்னா பாருங்களேன். கஞ்சி பவுடர் சமைச்சது யாருமா சருக்காய் எல்லாம் வீணும், வெறும் சூட மட்டும் பண்ணிட்டு அரைக்கிறதுல யாரு ஒரு வண்டி வச்சிருக்கோம். அந்த வண்டியில நம்ம எல்லாரும் போறோம், நானு அல்லு நீங்க வாங்குது நாங்களே வாங்கின மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஃபேமிலில ஒருத்தவங்க எப்படி இருக்கும், எங்களோட அக்கா அண்ணா இல்ல நாங்களே வாங்கினா எப்படி இருக்கோம் அது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே பாசிட்டிவா எல்லாமே கங்கிராட்ஸ் கங்கிராட்ஸ் ஒரு புது ஹாபிட் வந்திருக்கு மக்களே, ஒரு பொருள் கொடுத்தா கீழே கீழே போட்டுக்கிறது, எடுத்து எடுத்து வச்சுக்கிறது, இல்லாட்டி கீழே கீழே தூக்கி போடுற ஒரு ஹாபிட். அவங்களுக்கு கொடுத்தோம்னா கீழே போட்டுருவாங்க, அப்புறம் எடுத்துக்கணும். புது டிரெஸ் எப்படி பண்ணுவியா சொட்ட மண்ட, அப்படியே பொறுப்பா வேலை செய்யற மாதிரி நடிக்கிறிய. என்ன எதிர நடக்குது, உன் தலைமையில நடக்குதுன்னா நீ எதுக்கடி வேலை செய்யணும், நீ கெத்தா போய் உட்காந்துட்டு தானே வரணும்.
என்னென்ன விஷயங்கள் நமக்கு இது மேல எழுதிக்கணும், என்னென்ன யார் யாருக்கு குடுக்கணும்னு இது மேல எழுதிக்கணும். அந்த பேக் ஃபுல்லா லக்கி பேபிக்கு பேக், அந்த பேக் ஃபுல்லா நமக்கு டிரெஸ் நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. அப்புறம் இப்ப நமக்கு பக்கெட்டும் இதுவும் மட்டும் வேணும், பக்கெட்டும் மக்கும். ஏன்னா லக்கி பேபி மொட்டை பண்ணி குளிக்க வைப்பாங்களாம். அப்போ மக்களே அங்க எப்படி இருக்கும் தெரியாது, பாப்பாவை குளிப்பாரு. இங்க ஒரு குப்பை இருக்குது, எங்க அது நாங்க ரொம்ப நல்லவங்க வந்துச்சு மக்களே, அவங்களே நின்னு டான்ஸ் பண்ணிட்டு அவங்களே டபக்கடின்னு கீழே விழுந்தாச்சு. அதுக்காகவே இது மாதிரி இதை பொறுத்தவரைக்கும் சைலண்ட் ஆயாச்சு. கண்ணில இருந்து கண்ணீர் இப்ப என்ன பண்ணுவான்னு பாருங்களா, இதை பொத்துன்னு கீழே போட்டு பொறுக்க விடுவாங்க. The next day. Good morning, மக்களே. ஸோ இப்போ அடுத்த நாள் வந்தாச்சு. இப்போ நம்ம மார்னிங் கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு டெம்பிள் பக்கத்தில் ஒரு ஸ்மால் டெம்பிள் ஒன்று இருக்கு, அங்கே போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வரணும். எல்லா ஃபங்க்ஷனும் கரெக்டாக வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணிக்கணும். எல்லாமே நடக்கணும், கரெக்டாக வரணும்னா புரியல, எல்லாமே கரெக்டாக நடக்கணும். பிரியா தலைமையில நடக்கிறது எல்லாம் கரெக்டாக வரணும்னு ப்ரே பண்ணுவாங்க. வாங்க லக்கியோட பாட்டெல்லாம் எடுத்து வை, லக்கியோட ஃபீலிங் பாட்டெல்லாம் எடுத்து வை. நமக்கு ஒரு வேலை இல்லை, பூஜை போட்டாங்க, பூஜை பண்ணி நாளைக்கு மொட்டை பண்றதுக்கு இன்னைக்கு ரெடி பண்ணிட்டாங்க, மாலை எல்லாம் போட்டு. ஓகே மக்களே, நம்ம வந்து பூஜை எல்லாம் பண்ணியாச்சு. சாமி லக்கி ஒரு அம்மாக்கு இந்த மாலை போட்டு மக்களே தொங்கும் பக்கத்துல ஒருத்தவங்க வச்சிருக்காங்க, சண்டேன்றதுனால எல்லாரும் அப்புறம் நைட் நம்ம கிளம்புவோம்.
வீடியோ வந்துட்டு இருக்கு. ஓகே மக்களே, தட்ஸ் இட். சோ வீடியோ பார்த்திருந்திருப்பீங்க, வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்திருந்திருக்கோம். ஸோ நீங்க மொட்டை பேபிங்களுக்கு மொட்டை பண்ணும் போது என்ன நடந்துச்சு அதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த டைம்ல என்ன நடந்துச்சுன்றத ஷேர் பண்ணுங்க. மொரவர் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வேற ஏதாச்சும் ஏம்மா அதோட கையை கொடுத்துருவி நோண்டாது இல்லையா? வேற ஏதாச்சும் ரெடி பண்ணி வைக்கணுமா? அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க இது பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே மக்களே, அடுத்தடுத்துல உங்களுக்கு வீடியோவா வந்துட்டு இருக்கு. சோ வீடியோ பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம்ல லைக் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு கூட மென்ஷன் போட்டு நீங்க ஃபாலோ பண்ணல அப்படினா கீழ ஐடி குடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோல யாரு ஷவுட் அவுட் எல்லாம் பிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் ஷவுட் அவுட் கணேஷ் அண்ட் சுப்பிரமணியம். ஸ்டெப் பை ஸ்டெப் சீயிங் யுவர் ஹாப்பி லைஃப் அண்ட் growth மேக்ஸ் மீ டு ஃபீல் லைக் ஐ அம் அட் தட் பிளேஸ். Love you 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Thank you so much bro. அடுத்த ஷவுட் அவுட் அனிதா அஜி. Really 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 happy for you அண்ணாக்கா. சத்தியமா சொல்றேன், என்னமோ நான் புதுசா கார் வாங்கின மாதிரி அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. தப்பா நினைச்சுக்காதீங்க, உண்மையாவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. லக்கி ஷவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Thank you so much அனிதா. Last ஷவுட் அவுட் நிதி. Really happy to see this அல்லு அண்ணா பிரியாக்கா. Congratulations to both and lucky papa, உங்க ட்ரீம் பிகேம் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதான்டா. Thank you so much. Thank you so much. கமெண்ட் பண்ணி இருக்கிறது கமெண்ட் மீன்ஸ் லாட். வேற வீக் மீட் பண்ணிப்போம். பை, சொல்லலாமா? பை. வேற அல்லு லோஸ்பியா.